உனக்கு இது செட் ஆகாதுன்னா நம்ம சீரியஸாவே முடிவெடுத்துக்கணும். எல்லா வாட்டியும் நான் தான் உன் காலை பிடிக்கணுமா? அதுதான் நான் கேட்கறேன். அஞ்சு சத்தியமா உன்னை பலாரு நப்போ அஞ்சு. ஹாய் ஃபேமிலி, பார்த்தீங்கன்னா அஞ்சுவோட பர்த்டேக்கு ஒரு சின்ன ப்ராங்க் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு வந்து நான் மூணு நாள் பேசாமல் இருக்கணும். ஆக்சுவலாக பேசாமல் இருந்துட்டேன், மூணு நாள் பேசாமல் இருந்துட்டேன். இப்போ அந்த கிஃப்ட்டும் வாங்க போகிறேன். வாங்கிட்டு என்ன கிஃப்ட் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆனால் அந்த மூணு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அஞ்சு கூட பேசாமல் இருக்கேன். ஏன்னா சண்டையெல்லாம் பெருசாக ஒரு சின்ன சண்டை தான், ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன சண்டை. நானும் அதை பெருசாக்கிக்கிட்டேன். ஒவ்வொரு டைமும் என்ன சண்டைன்னே தெரியாமல் அவன் வந்து முழிச்சிட்ருக்காளா. ஸோ இடையில வந்து நீ சாப்பிட்டியாடான்லாம் கேட்கும்போது, ஆ சாப்பிட்டேன், நீ தூங்கினியாடா, இல்லை நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டக்கூடிய, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். மேக்ஸிமம் எவ்வளோ அவ்வளோ கடுப்பேற்ற முடியுமோ நான் அவ்வளோ அவ்வளோ கடுப்பேற்றிருக்கேன். ஸோ அவளுக்கு அந்த கிஃப்டை வாங்கிட்டு அவளை வந்து சின்னதாக ஒரு ப்ராங்க் பண்ணி அந்த கிஃப்ட்டை ரிவீல் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் நான் அதை அழுகு விட்டேன்னா எனக்கு அப்புறம் கை காலில் உதறிடும். அதனால் டக்குன்னு அப்படியே சின்னதாக ப்ராங்க் பண்ணி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு கிஃப்ட் கொடுத்தலாம் வாங்க. நீ ஒழுக்கமா பேசலன்னா இது செட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. இப்பவும் சொல்றேன், இல்லன்னா சொல்லு, நான் சீரியஸா புரியுதா நான் பேசுறது? உனக்கு இது செட் ஆகாதுன்னா நம்ம சீரியஸாவே முடிவெடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நாலஞ்சு நாள் இருக்குமா நமக்குள்ள ஐ லவ் யூன்னெல்லாம் வந்து, ஒரு அஞ்சு நாள் இருக்குமா ஐ லவ் யூன்னெல்லாம் வந்து, புரியல? ரெண்டு இல்லை, ரெண்டு மூணு நாளைக்கு மேலே ஆச்சுல. சரி நான் சொல்ல உங்ககிட்ட, ஏன் உனக்கு சொல்லணும்னு தோணலையா ஒரு ஐ லவ் யூ? என்ன பேசணும்? கூப்பிட்டேன், எல்லா 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 வாட்டியும் நான் தான் உங்க காலை பிடிக்கணுமா? அதுதான் நான் கேட்கறேன். எல்லா வாட்டியும் நானே தான் வந்து உன் காலை பிடிக்கணுமா? உன் காலை பிடிச்சி நான் கெஞ்சணுமா? இங்க படுத்துற இமிச்சனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. பதில் சொல்லு. சும்மா விளாண்டுருக்கோம். இல்லை நம்ம பிரிஞ்சுக்கலாம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ரெண்டு மூணு நாள் இது உங்ககிட்ட நான் பொறுமையாக இருந்து பார்த்துட்டேன். நீ ஒரு இதுக்கு வர மாதிரி தெரியல, நம்ம பிரிஞ்சுக்கலாம். நான் ஓப்பனாகவே தான் சொல்கிறேன். என்னடா சொன்னால் எலிக்குஞ்சு பயண. இங்கே பாரு, நான் பேசிகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்க, நீ பாட்டு போகிறேன். போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தூங்கவே இல்லடா. என்னது இதுதான் அஞ்சு சத்தியமா உன்னை பலாரு நப்போ அஞ்சு. எதுவுமே பண்ணாம தான் நீ இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அஞ்சு. அழகாத அழகாத அழகாத. எப்போ இவ்வளவு நேரம் உங்ககிட்ட இந்த கோபத்தை பிடிச்சி நிறுத்தவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மூணு நாள் இந்த ஸ்கிரிப்டை யோசிச்சு நான் சீரியஸாக மூணு நாள் உங்ககிட்ட பேசாம சண்டை போட்டு அப்பா ஒரு வழியா இந்த ஸ்கிரிப்ட் எப்படியோ முடிச்சிட்டேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடி நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, என்ன அஞ்சு அழுதுட்டியா? அழுதுட்டியா அஞ்சு? வேணே தான் சொன்ன, மூணு நாள் வேண்டே தான் சண்டை போட்டுருந்தேன். என்ன வச்சு நான் சண்டை போடுறது? நீயா எதுவுமே ரைஸ் ஆகவே மாட்டேங்கிற. ஆங்கல்யம் தந்து நான் வேணா முடிச்சு இவனு ஓகே.
அதுக்குள்ள அழுதுட்ட. என்னடி ஒண்ணுமே திட்டல, அதுக்குள்ள அழுத. மூணு நாள் நாங்க சண்டை போடுறதுக்கு பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் அஞ்சு தெரியும். என்ன ஒவ்வொரு வாட்டி போன் பண்ணும்போது நீங்க கேட்கும் போது தெரியும், ஓகே ஐ லவ் யூ தான் கேட்குறா, ஐ லவ் யூ சொல்லக்கூடாது, ஐ லவ் யூ அப்படியே கட் பண்ணிடணும் நம்ம அப்படியே சொல்லிட்டு சரி வைக்கிறேன் அப்படின்ட்டு வைப்பேன். எனக்கு ஐயோ உங்ககிட்ட இங்கே நான் மூணு நாள் ஏதாச்சும் கனிவாக பேசிடுவேணுங்கிற பயமாகவே இருந்துச்சு. ஏன் பர்த்டே கொடுக்கலாம் தெரியுமா? பர்த்டே இன்னைக்கு கொடுத்தா நீ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவ, அதனால தான் ஒரு ரெண்டு நாள் அட்வான்ஸாக கொடுக்குறேன். மூலக்காரன்டா மூலக்காரன், எக்ஸ்பெக்ட் பண்ணியா? சரி அஞ்சுக்கு புது கிஃப்ட் நல்லா இருக்கா? அதுக்குள்ளதான் நீ ஆல்ரெடி இருக்க, வா கட்டி பிடிச்சிக்கலாம், வா கட்டி பிடிச்சிக்கலாம். No, God, please, no. இந்த மூணு நாள் ஹேர்ட் பண்ணுன்ட்டு ஹேர்ட் பண்ணல, அது வந்து எல்லாமே என்னோட ஸ்கிரிப்டில் இருந்தது தான். எனக்கு எப்படியாச்சும் ஒன்று ப்ராங்க் பண்ணி அப்படி அஞ்சோட பர்த்டே கிஃப்ட் இதுதான் நான் கொடுத்த கிஃப்ட். எப்போ வாங்கினேன், சாரி இந்த 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 கிஃப்ட்டுக்கான ஃபிளாஷ்பேக் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அஞ்சுக்கு மட்டும்தான் தெரியாது. அஞ்சுக்கு பொறுமையாக சொல்கிறேன். அப்படியா? உங்ககிட்ட சொன்னதில்லை, அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே அஞ்சலி. அஞ்சலி இல்லை, எலி எலி.